ஆட்டுக்காரவே லாவும் ஆட்ட கொஞ்சம் பத்து கையா. சோலமுத்தா சாச்சு புட்டியடா சாச்சு புட்ட கடைச்சி லோங்க நிலைமை இப்படி ஆயிடுச்சு குருஜி. இந்த பழைய கஞ்சி மீன் கொஞ்சம் மீன் குழம்பு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு, மொதல் கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீயா ஆடுமேப்போம். அண்ணா வணக்கம், நீ யாருங்க? யூடியூபராங்க? எந்த சேனலுங்க நீங்க? இந்த மாதிரி ஆடு மேய்க்கிறதுல எனக்காச்சும் ஒரு வீடியோ எடுத்து போடுங்கய்யா. என்னங்கய்யா நீங்க யூடியூப் சேனல் நடத்துறீங்க? ரைட்டு, ஆட்டுக்கார வேலாவும் ஆட்ட கொஞ்சம் பத்துக்கய்யா அப்படின்னு பாடிட்டு போறோம். ஹாய், ஹலோ, பிரைன் மாஸ்க் பக்கத்தில் இருந்து நான் உங்கள் ரஹ்மான். இன்னைக்கு இந்த பிரைன் மாஸ்க் வந்து என்ன பண்ண போறான்னு கேட்டீங்கன்னா, ஆடு மேய்க்க போறேங்க. ஒரு 5 வயசு இருக்கும் போது ஆடு மேய்ச்ச ஞாபகம் இருக்கு. எப்படி ஆரம்பிச்சேன்னா, இந்த பக்ரீத் பண்டிகைக்கு குருபானி போடுறதுக்கு ஒரு ஆட்டை வாங்கி விடுவாங்க எங்கள் வீட்டில். அந்த ஆட்டை ஒரு 10 நாள் மேய்க்க சொல்லுவாங்க. அப்போ அதை கூட்டிக்கிட்டு போயிட்டு மாங்காய் புளியங்காயெல்லாம் நாங்கள் அடித்து திம்போம், அது திங்கிதோ இல்லையோ நாங்கள் போய் திம்போம், கேட்டால் ஆடு மேய்க்க போகிறோம்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் வரும்போது ஆட்டை கூட்டத்தை பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஆடுகளை பார்த்தேன், பார்த்தவொடனே சரி மேய்ச்சிருவோண்டே அன்றைக்கி அப்படின்னு வந்து இந்த ஆட்டுக்காரர்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்டேன். கொடுத்தாப்புல, இது என்ன ஆடு? இந்த ஆடு பேரு செம்பரி ஆடு. ஆடு பேரு என்ன? செம்பரி ஆடா? எல்லாமே செம்பரி ஆடா? மொத்தம் எவ்வளோ ஆடு இருக்கு? அதான் இது எவ்வளோ ஆடு இருக்கு? எத்தனை ஆடு இருக்கு மொத்தம்? 200 ஆடு செம்பரி ஆடு இருக்கா இங்க? இது என்னை பார்த்து பயந்து ஓடுது, என்ன பண்ண? என்னை பார்த்து பயந்து ஓடுது ஆடுலாம், பயந்து ஓடுது. இல்ல பயந்து பயந்து அந்த பக்கம் ஓடுது. இப்படி போணுமா? அண்ணனுக்கு ஸ்பீக்கர் அவுட்டுன்னு நினைக்கிறேன், கேட்க மாட்டேங்குது. அவருக்கு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகே, அவரு போச்சு, அதனால அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். அப்பா ஆடு மேய்க்கிறதுலாம் தப்பான விஷயம் கிடையாதுப்பா, எல்லாரும் மேய்க்கலாம், அது வந்து ஒரு என்ஜாய். அதாவது நீங்கள் பப்ஜி அண்ணா அந்த சாப்பாடை வைங்கண்ணே. ஓ வைங்க வைங்க சாப்பாடு வைங்க. அது கிளம்புறாரடி போறாரு. அதாவது நீங்கள் பப்ஜி ஃப்ரீ ஃபயர் விளாண்டுக்கிட்டு உடம்பு கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஆட்டை மேய்ங்கயா அப்படியே உல்லாசமாக என்ஜாயா சூப்பராக இருக்கும். இது ஒரு புது அனுபவம். வாங்க இன்னும் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்ப்போம். அதாவது ஆட்டு புழுக்கை யாருன்னு பார்த்துருக்கீங்களா? அந்த அளவுக்கு ஆட்டு புழுக்கை இதுதான் அந்த ஆட்டு புழுக்கை. பார்த்துங்க, இது நல்ல உரம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது வந்து யூஸ் பண்ணிங்க. ஆட்டு புழுக்கை வச்சு ஒரு காமெடியே வந்திருக்கு ஏதோ ஒரு படத்தில். என்ன படம் பாது? மனுஷனுக்கு முன்னாடி வந்தால் வழுக்க, ஆட்டுக்கு பின்னாடி வந்தால் புழுக்க. அந்த மாதிரி இருந்தாங்களா விஜய் தளபதி சொல்லுவார். நம்ம கேமரா ஹேண்டில் பண்ணுற யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாழாமச்சி அப்படின்னு ஒரு சேனல் வச்சுருக்காப்புல, அவர் தான் ஹேண்டில் பண்ணுறாப்புல. இது வந்து எந்த ஏரியா இருக்குன்னு கேட்டிங்கன்னா, வித்யாலயா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுன்னு ஒரு இருக்கு, புத்திரகொண்டபாளையம். ஏத்தப்பூர் புத்திரபாளையம் சொல்கிறாங்க, ஆத்தூர்கிட்ட இருக்குது. ஸோ அங்கே வந்தேன், இதை பார்த்தேன், அதனால் வீடியோ எடுத்துட்டேன். அவர் மீன் குழம்பும் இது கொண்டு வந்தாருங்க.
அதை கொஞ்சம் காட்டுறேன் வீடியோலாம் தூக்கிட்டு வர இவன் தின்றுவான் பிள்ளைக்குன்ட்டு நீ விடக்கூடாது அவர் நீ பாலை பண்ணி அந்த மீன் குழம்ப பார்த்துடணே நீ அந்த வச்சுட்டாது வா தக்கில் போய் எடுத்து இந்த மறுபடியும் தூக்க அறியா அவர் நம்ம வர பார்த்துட்டார நீ நீங்க குச்சதான் வாங்கின முடிஞ்சு ஒரு ஆடு ஓட்டின மாதிரி தெரியலையே ஆடுதான் ஓடுதில்லையே பாத்து அங்க மூணு எடுத்து வைக்கிறா அந்த சாப்பாடை கொஞ்சம் காட்டுங்கய்யா நமக்கு வரும்ல காலுக்குள்ள விட்டு எடுக்கிறதா தெரியாது குத்திக்கிறது இங்க இதுக்கு பேர் சிலம்பு சுத்துறாங்க இல்ல இல்ல ஆடு குச்சி சுத்தறது ஆடு சுத்தறது சிலம்பு சுத்தறது கிடையாது சரி வாங்க அந்த மீன் குழம்பு பழைய கஞ்சி அன்பாக்சிங் பண்ணுவாங்க இல்ல இன்னொரு டைம் சொல்லுங்க அன்பாக்சிங் அன்பாக்சிங் பண்ணுவோம் மீன் குழம்பையும் பழைய தரும் எத்தனையோ வருஷம் ஆச்சு பார்த்து கீழே உட்காந்து ஆட்டுக்கார தேடுங்க வந்துடும் போது ஆட்டுக்கார வரக்குள்ள அன்பாக்சிங் பண்ணுறோமையா அவர் போயிட்டாரு தூக்கு சட்டியை தூக்கி பார்த்து மோப்பம் போட்டு இப்போ இன்னும் இருக்குதெல்லாம் மோந்து பார்த்தா ஒன்றும் வாசனை வரல பா வேற லெவலில் தலைவர் மீன் குழம்பு வச்சிருக்காப்புல சுண்டை வச்ச மீன் குழம்பும் பழைய கஞ்சியும் அவருக்கு இதை விட்டால் சாப்பாடு கிடையாது நம்ம தின்னோம்னா நம்மளாச்சும் வெளியே போய் சாப்பிட்டுருப்போம் பாப்பா ஆடு மிக்கிறவர் ஆனால் திருப்தியாக சாப்பிட்டோம் உங்களை காமிக்க நினச்சேன் அதனால் காமிச்சிட்டேன் இந்த வீடியோனால உங்களுக்கு என்ன கருத்து சொல்கிறேன்னு கேட்குறீங்களா ஏன்டா நீ என்னமோ ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு தேவையில்லாமல் இது காட்டுறதுனால என்ன கருத்து சொல்ல வரா அப்படின்னு நீ கேட்குற புரியுது வாங்க சொல்கிறேன் ஆடு மேய்க்கிறது வந்து நிறைய பேர் வந்து ஒரு இதாக நினைக்கிறீங்க கௌரவ குறைச்சலான்னு நானும் ஒரு யூடியூபர் தான் ஆட்டோ டிரைவர்லாம் கௌரவ குறைச்சலாக இதான் என்ஜாயாக பண்ணணுங்க நீங்கள் அதனால் யாருமே இந்த மாதிரி வேலையை ஆடு மேய்க்கிறது மாடு மேய்க்கிறது இந்த மாதிரி வேலையை வந்து கௌரவ குறைச்சல் நினைக்காதீங்க என்ஜாயாக நினைங்க நல்லா இயற்கையான காற்றில் வந்து நல்லா இது பண்ணலாம் ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிடுவோம் ஆடு பத்தி சொல்லுங்க ஆட்டை பத்தி எனக்கு ஒன்றும் தெரியாதுயா இப்போ பார்த்தீங்கன்னா செம்பரி ஆடுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஆடு வளர்த்தோம்னாலே போதும் இந்த ஆடு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் எங்கேயும் போய் ஓடாது வெள்ளாடு மாதிரி ஓடாது அவ்வளோ சொல்றியா நீ கேமராக்கு முன்னாடி வந்து சொல்லி இங்கே வாயானி ஐயோ நீ இங்கே வாயா நீ ஆடு கொண்டு விடுவேன் ஒழுங்கா சொல்லு ஆட்டை பத்தி சொல்லு இப்போ பார்த்தீங்கன்னா 10 ஆடோட வெள்ளாடுங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நிற்காது ஒரு நிமிஷம் இல்லை கேமரா ஆங்கிள் சரியில்லை இப்போ சொல்லு வெள்ளாடுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல எப்பயுமே நிற்காது சரி ஓடிட்டே இருக்கும் நிற்கிது இது வந்து செம்பரி ஆடு செம்பரி ஆடு வந்து எப்பயுமே ஒரு இடத்துல நின்றுட்டு நம்ம ஒரு இடத்துல விட்டோம்னா அங்கே மட்டும்தான் நிற்கும் ஒழிஞ்சு வேற எங்கேயும் போகாது சரி ஆனால் வெள்ளாடோட இதில் வந்து லாபம் அதிகமாக கிடைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஆடு வளர்த்தோம்னாலே ஒரு 6 மாதம் ஒரு 1 வருஷத்துல நல்லா பெருசாக வந்துடும் 1 லட்சம் 2 லட்சம் அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு சரி நிறைய பணம் ஈட்டலாம் இதில் அதனால தான் இது நிறைய சரி இவங்க ஆடு இப்போ இவங்க விட்டுருக்காங்களே ஈவினிங் போகும்போது எல்லாரையும் மொத்தமாக கலெக்ட் பண்ணி கொண்டு போயிடுவாங்களா அங்கே அப்படியே உள்ளே போகும்போது எண்ணுவாங்களா என்னெல்லாம் மாட்டாங்க சரி இப்போ நம்ம ஒரு வண்டியில் ஒரு ஆட்டை தூக்கி போட்டு போயிட்டோம் அவங்க என்ன மூட்டாங்கன்னா எப்படி அவங்களுக்கு கணக்கு தெரியும் அப்படி எங்க அவர் பேர் ரவுன்ஸ்லயே இருக்கிறாரு அவருக்கு தான் ஸ்பீக்கர் அவுட் ஆயிடுச்சு ஸ்பீக்கர்லாம் இல்ல அவர் லவுன்ஸ்லயே இருப்பாரு நம்ம கிட்டதான் அப்படி பண்றாரு அப்படியா அவங்க தொழில வந்து அவங்க கரெக்டா இருப்பாங்க சரி அப்படிங்கிற அது என்னவாங்க அவங்க குத்து மதிப்பா ஒரு இது தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு என்ன சரி நீ ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கிய வாடாமச்சின்னு அதை என்னைக்காச்சும் இந்த மாதிரி கண்டன் போட்டிருக்கியா என்ன பண்றது உங்க அளவுக்கு தெரிஞ்சுக்க ஓகேவா இந்த மாதிரி கண்டன்லாம் கிடைச்சா டக்குன்னு எழுதி விட மக்கள் ரசிப்பாங்க ஓகேங்களா மக்களுக்கு இதெல்லாம் தெரிவிக்கணும் ஆமா அப்படி என்னைய காட்டு அதாவது ஆட்டை பத்தி அவருக்கு தெரிஞ்சது அவர் சொல்லிட்டாப்ல எனக்கு தெரிஞ்ச நான் சொல்ல வேணாம்னா அதாவது ஆடை அறுத்து நல்லா குழம்பு வச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவேன் அம்மா குத்து குத்துவேன் ஓகேங்களா மற்றபடி என்ன தெரியும் ஆடு செம்பரி ஆடு தலைக்கறி வெள்ளாடு தலைக்கறி போட்டி இதெல்லாம் பொண்ணு நிறைய வீடியோ போட்டிருக்கேன் தின்னுருக்கேன் அதுதான் தெரியுங்க ஆட்டை பற்றி தான் தெரியுங்க ஆட்டு புழுக்க அது சொல்லுவாங்க அது கேள்விப்பட்டிருக்கேன் மற்றபடி ஒன்றும் தெரியாது ஆட்டை பற்றி மன்னிச்சுக்கோங்க ஆடு மேய்க்கணும் ஆசைப்பட்டு மேய்ச்சிட்டேன் வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக்கு ஷேரு கமெண்ட்டு எல்லாத்தையும் செஞ்சிருங்க
செஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்படியே அதை ஃபாலோ பண்ணு. நான் போயிட்டு ஆடுல நம்ம ஆடு தானே, ஆடுதான் நம்ம கிட்ட பண்ணாலும் ஓடுது. இந்த ஆடு மேய்க்கிற வீடியோ எடுக்கிறதுக்கு நமக்கு சான்ஸ் கொடுத்தது வந்து நம்ம அண்ணன் தான். அண்ணா உங்க பேர் என்ன சொன்னீங்க? முருகன். செம்மையா இருக்கு அப்படி எனக்கு பார்க்கும்போது அப்படியே சந்தோஷமா இருந்துச்சுங்க. அந்த மீன் குழம்பு, அந்த பழைய கஞ்சி, தண்ணி, மொபைலு, கம்பு, சா செம்ம கட்ட பண்ணாலும் ரொம்ப சூப்பர்ண்ணா. ரொம்ப நன்றி இந்த வீடியோக்கு சான்ஸ் கொடுத்ததுக்கு. வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க, தெரிஞ்சுங்க புரிஞ்சுங்க ஓகேங்களா. எங்கள் என்ன இந்த வீடியோ ஒரு லைக் பண்ண சொல்லுங்க, லைக் பண்ணுங்கன்னு சொல்லுங்க, எல்லாம் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சொல்லுங்க பண்ணுங்க, அவ்வளோதான் சூப்பர். சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க எனக்கு ஓகேவா? ஓகே பாய், ஓகே பாய், பாய் சொல்லுங்க, பாய் பாய். ஓகே நீங்கள் யாரை பாருங்க, அந்த அதின் படத்தில் அண்ணன் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காப்ப, நானே பார்க்கல, என்ன போய் பார்க்க போறேன். எத்தனை ஒரு மணி நேரத்துக்கு வந்துருவீங்களா இப்படி? அதுக்கப்புறம் நிறைய வரத்துல இருந்தாப்புல, அப்ப எனக்கு சூழ்நிலை. நீங்க எந்த சீன்ல வருவீங்க? அதாவது ரவுடிய கடத்திருப்பாங்கல்ல, அவர் குழந்தை காப்பாத்திருப்பாங்க. சரி ஓகே, அந்த டைம்ல இருந்திருப்பேன். அந்த அந்த படத்துல நீங்க இருக்கீங்க, போலீஸ் கான்ஸ்டபிளா, கண்ணை கொண்டு வந்து கையில குளிப்பீங்க. அண்ணன் பெரிய பிரபலம். ஒரு ஒரு வீடியோ எடுக்கிறோம், இப்ப நாளைக்கு வந்து ஒரு காட்டுவோம், நேரம் பிடிப்ப கேமரா அப்படியே பிடிச்சிருப்பான். ஓகே இல்லங்க, படத்துல நடிச்சிருக்கீங்க, சாதாரணமா ஆள் கிடையாது, அண்ணன் படத்துல நடிச்சிருக்காப்ல, பாத்துக்குங்க ஓகேங்களா. ரொம்ப நன்றிண்ணா. அடுத்து வேற ஏதாச்சும் பெரிய லெவல் படத்துல இருந்து நம்மளை கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா? சரி ஓகே, தேங்க்ஸ். எனக்கு முதலாவது பக்கம் தான், நம்ம அபிராமம் தான், நம்ம எல்லாம் ஒரே ஊர் தான், ஒன்றும் பிரச்சனை. எங்கள் ஊர் காரியாவது கன்வர்சேஷன் ஓகேங்களா? ஓகே.